உழைப்பின் நிறம் சிவப்பு என்றுதான் சொல்லப்படுகின்றது. உலகத்தில் உள்ள அத்தனை தொழிலும் சுலபமானதல்ல. அந்தந்த தொழில்களை செய்பவர்களுக்கே அதன் தாற்பயமும் கடின உழைப்பின் வலியும் அதனால் உண்டாகும் சந்தோஷமும் அனுபவித்துக் கொள்ள முடியும். மண்ணை நம்பி வாழும் விவசாயிகளும் தினம் தினம் உதிரத்தை உப்பிலே உறைய வைக்கும் மீனவர்களும் இப்படியாக பல தொழில்களை செய்வோரும் தமது தொழில் முறைகளின் சுவடு மாறாமல் இன்றும் செய்து வருவது அளப்பரிய விடயமாகும். தொழில் என்பது வாழ்வாதார மூலதனமாக பார்க்கப்பட்டாலும் ஒவ்வொரு தொழிலும் கலைப்பாங்குடையதாகவே இருக்கின்றது. இங்குள்ள அத்தனை தொழிலாளர்களும் ஒவ்வொரு பிரம்மாக்களே. அவர்களால் படைக்கப்படும் ஒவ்வொரு வெளியீடுகளும் வாழ்வில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தேவையானதாகவே அமைந்து விடுகின்றது. வரலாற்றின் பக்கங்களை புரட்டும் போது உரிமைகளை பெறவும் அவற்றை நிலைநிறுத்தவும் தொழிலாளர்கள் போராட்டங்கள் நடத்தியமை அறிய முடிகின்றது. அன்று தொட்டு இன்று வரைக்கும் கூலி தொழிலாளர்கள் தொடங்கி ஆசிரியர்கள், மருத்துவர்கள் என பலரும் தமது தொழில் புரட்சிகளை ஏற்படுத்திய வண்ணமே இருக்கின்றனர். குறிப்பிட்ட வயதில் ஏதோ ஒரு தொழில் முறைக்குள் தள்ளப்படும் மனிதர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடும் பல கனவுகளோடும் பயணத்தை ஆரம்பிக்கின்றனர். ஆனால் எல்லோருக்கும் கனவுகள் மெய்ப்பட்டனவா என்றால் அது நிச்சயமாக இல்லை என்றே பதில் கிடைக்கும். பயண ஆரம்பத்தில் இருக்கும் தடத்தில் இறுதி வரை பயணித்து வெற்றியீட்டியவர்கள் சிலர். சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் கூட தடமாற்றத்தை உண்டு பண்ணி ஏதோ ஒரு வகையில் கடந்து செல்ல வேண்டிய கட்டாயத்தையும் தந்துவிடும். இது இயற்கை நியதியா செயற்கை விதியா என்று கலக்கத்தை உண்டாக்கி விடுகின்றது. தொழிலாளர்கள் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் சுய முன்னேற்றத்திற்காகவும் உழைக்கும் மனித கடவுள்களே. பாட்டாளி வர்க்கம் பிறந்தது முதலே முதலாளி வர்க்கத்துடனான போராட்டம் தொடங்கிவிடுகின்றது. இது வரலாறு சொல்லும் உண்மையாக இருந்தாலும் தொழிலாளர்கள் தினத்தை தொழிலாளர்கள் கொண்டாடுகின்றார்களா என்றால் மெய்ப்படும் விதமாக எதுவும் அமையவில்லை. தினம் தினம் கனவுகளுக்காக ஓடும் மனிதர்கள் தங்களது கனவுகளை கூட நினைத்து பார்க்க நேரமில்லாதவர்களாகவே மாறிவிட்டனர். தொழிலாளர்களின் கனவுகள் மெய்ப்பட எதிர்காலம் கைகூட வேண்டும். தொழிலாளர்களுக்கு எப்போது நன்றி சொல்வோம். நம் தேசத்தின் முதுகெலும்பான இவர்களை கொண்டாடி தீர்க்க வேண்டும். நகரம், கிராமம், ஏழை, பணக்காரன், உடல் உழைப்பு, மூளை உழைப்பு என்று பல வகையிலும் தொழில் புரிபவர்கள் அனைவரும் போற்றப்பட வேண்டியவர்கள். இயற்கையும் மானுடமும் இணைந்து பணியாற்றும் போது கிடைக்கும் விளைவின் மகிழ்ச்சியே தொழிலாளர்களின் வெற்றி. வியர்வை துளிகளை வெற்றிக்கு உரமாக்கி விடாமுயற்சியில் போராடும் அனைவரின் கனவுகளும் மெய்ப்பட வேண்டும்.